பணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், பணம் வைப்பது எப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட யார் கிட்ட போனாலுமே எப்போவுமே ஒரு 100 ரூபா முடிஞ்ச அளவுக்கு 100 ரூபா உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் அது எப்போ என்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே இந்த 100 ரூபாய் வச்சுக்கணும். ஆகும்னா கொடுக்குற காசு அப்படியே வீட்டில் பேக்கெட் மணியாக பசங்களாகட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு பணம் வந்து நம்ம கிட்ட 1 ரூபாயும் கூட இல்லாமல் இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் வெச்சுக்கணும். இக்கட்டான நிலைமையில தான் அந்த காசை எடுத்துக்கணும். 100 ரூபாய்னா 100 ரூபா நம்ம கிட்ட மினிமம் அந்த காசு இருந்துகிட்டே இருக்கணுங்க, சரிங்களா. பணம் வைக்கணும், பணம் இல்லாமல் யாரும் இருக்காதிங்க. அது ஏதோ டைமில் நம்ம கஷ்டமான டைமில் காப்பாற்று, சரிங்களா. அது சொன்ன தகவல் பிடிச்சிருந்தா. அது போக பார்த்தீங்கன்னா பணம் வந்து பேக்கெட்டில் இப்படி வைக்காதீங்க. இப்படி வச்சிங்கன்னா சீக்கிரம் செலவு பண்ணி போடுவீங்க. எப்போவுமே பேக்கெட்டில் வைக்கிறதுனால இருந்தாலும் சரி, 500 ரூபா நோட்டை இருந்தாலும் எந்த நோட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி வைங்க. நோட்டை இப்படி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, சீக்கிரம் செலவு பண்ண மாட்டோம். அது வந்து எடுத்து செலவு பண்ணுறதுக்கு தோணாது. இந்த மாதிரி படித்தோம்னா இப்படி வச்சிங்கன்னா அதை வந்து பர்ஸில் இந்த மாதிரி வச்சிங்கனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். சீக்கிரம் எடுத்து செலவு பண்ணி போடுவோம். எத்தனை பெரிய நோட்டாக இருந்தாலும் செலவு பண்ணி போடுவோம். இப்படி மடித்து வச்சோம்னா அது பிரித்து கொடுக்குறக்கே சங்கடப்படுவோம், சரிங்களா. எல்லாத்துக்குமே ஒரு டிப்ஸு. அதுபோக காசு சுத்தமாக கையில் காசு இல்லாமல் இருக்காதிங்க. கொடுக்குற செலவுக்கு கொடுக்குற காசு உடனே செலவு பண்ணாதீங்க. 1 ரூபாயும் கடைசியில் இல்லைன்ட்டு நிற்காதீங்க. எப்பவுமே கையில் உங்கள் கிட்ட 100 ரூபா குறைஞ்ச வச்சு 100 ரூபானே வச்சுருக்கணும். வெளியூர் டூரெல்லாம் போனீங்கன்னா செலவு போக கையில் ஒரு 500 ரூபானாச்சும் நீங்கள் வச்சுக்கணுங்க. செலவு போக ஒரு 500 ரூபானாச்சும் உங்களுக்கு சேஃப்டிக்கு கையில் வச்சுக்கணும். அது இல்லாத டைமில் நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல பத்திரமாக வச்சுக்கோங்க, சரிங்களா. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்மளோட வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கங்க.